ஹாய் நெட் டிவி ஃபார் யூ விவர்ஸ், ஐ எம் ஸ்ரீ பிரியங்கா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மூமெண்ட்டை வந்து நான் வந்து ஹாப்பியாக இருக்கட்டும் சேடாக இருக்கட்டும் எந்த மூமெண்ட்லாம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லோருக்கும் வணக்கம், ஐ எம் ஸ்ரீ பிரியங்கா. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும், கங்காரு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. கங்காருவில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தங்கச்சி கான்செப்ட் தான். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எய்ம் நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா ஸ்கூல் போகும்போது வந்து அங்கே கொடுக்குற ஹோம்ஒர்க் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ வீட்டில் வந்த பிறகு வந்து இந்த நடிப்பே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேன். மேபி நான் நடிக்க வந்ததுக்கு ரீசன் என்னென்னா சீதேவி மேம் தான். ஸோ அவங்க நடிப்பை பார்த்து தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ட்ரெஸ்ட் இதில் வந்தது. ஸோ மூன்றாம் பிறை, ஸோ அந்த மூவிலாம் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு. மம்மி எனி டைம் நான் நடிக்கிறத பார்த்து திட்டிகிட்டு இருப்பாங்க, ஏன்னா நீ இதிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் மம்மி டேடிக்கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு தெரிஞ்சதும் சரி நான் போய் அப்ரோச் பண்ணிட்டேன் டேடிக்கிட்ட. சரி ஓகே, அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஓகே, நீ என்ன ஆசைப்படுறியோ நீ அதில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ நான் அதனால் வந்து இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மொதல் தேங்க்ஸ் வந்து எங்கள் மம்மி டேடிக்கு தான் நான் சொல்வேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த சினி ஃபீல்டில் வந்து எனக்கு மேனேஜர் மூலமாக தான் வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆக்சுவலாக கங்காரு அந்த மூவி வந்து எனக்கு எப்படி வந்து சாமி டைரக்டர் இன்ட்ரோ ஆனார்னா, ஹரீஷ் மேனேஜர் சார் மூலமாக தான். இந்த நேரத்தில் அவருக்கு நான் தேங்க் பண்ணோம். அப்போது வந்து என்கிட்ட சொன்னார், சாமி டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கங்காரு அண்ணன் தங்கச்சி கதை வந்து எடுக்க போகிறாங்க, நீ பண்ணுறியா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி. ஓகே சார் பண்ணுறேன். எனக்கு மேபி அப்போது வந்து சாமி சாரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் தான் அவரே கேட்டார், ஸோ நான் பண்ண படம்லாம் நீ பார்த்துருக்கியாமா அப்படின்னு. இல்லை சார் நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன், இல்லை சார் நான் பார்த்ததில்லை அப்படின்னு. ஸோ அப்போது சிரித்தார் அவர், சரி உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, உயிர் சிந்து சமவெளி மிருகம் அந்த மூவிலாம் கண்டிப்பாக பாரு, நான் அந்த டைரக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார் ஸ்டோரி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆடிஷன் பண்ணாங்க. ஸோ ஆடிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ தான் பண்ணுற இந்த ரோலில் வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு இது வந்து உனக்கு வந்து லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஷூட் போனோம், நல்ல ரிசல்ட்டும் வந்தது. மேபி ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிசல்ட்டும் வந்தது. தென் என்னோடய செகண்ட் மூவி வந்து வந்தாமல. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்லா வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். மெயின் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ஏன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு. மேபி நான் தமிழ் பொண்ணு தான், என்னோடய நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி தான். ஸோ நான் தமிழ் பொண்ணுன்றதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ சாமி சார் வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரே டேக்லேயே வந்து நான் ஓகே பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிதாங்க. ஸோ அந்த மூமெண்ட்லாம் எப்பயுமே மறக்க முடியாது. கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி ஆகணும். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கங்காருன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து அதுக்கு பிஃபோர் வந்து அகடம் சொல்லிட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஒரு மூவி நான் அதில் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஹீரோயினாக தான் அந்த ரோல் வந்து ஹீரோயின் ரோல் தான். ஸோ அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த சான்ஸ் கங்காரு அப்படின்னு கிடச்சிது. அது எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்தோடனே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் அந்த சான்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தென் அது வந்து அன்கட் மூவி. ஸோ கேமரா ஸ்டார்ட் பண்ணால் எண்டு வரைக்கும் வந்து கட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியில் எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அந்த டைரக்டர் நேம் வந்து இஷாக் சார். ஸோ அந்த நேரத்தில் நான் அவருக்கும் தேங்க் பண்ணோம். தென் இந்த கேரக்டர் பண்ணிகிட்ருக்கும்போது தென் சாமி சார் வந்து ஒரு சிஸ்டர் ரோல் அப்படின்னு சொன்னாங்க. சாமி சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து சிஸ்டர் ரோல் நீ சிஸ்டர் கிடையாது, சாவித்ரி மேம் பாசமலர்
மேபி சொன்னாலே நம்மளுக்கு சாவித்ரி மேம் தான் வந்து ஞாபகம் வரும். ஸ்டோரியை வந்து நான் வந்து கேட்டப்போ சாமி சார் வந்து எனக்கு சொன்னது வந்து இன்னொரு ஒரு நவீன பாசமலராக வந்து நான் ஒரு மூவி பண்ண போகிறேன். ஸோ அதில் நீ கரெக்டாக இருப்ப, சாவித்ரி மேம்க்கு அந்த ரோலுக்கு நீ கரெக்டாக அந்த மேட்ச் ஈவன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டோரி கேட்கும்போது சார்கிட்ட சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்டேன், சார் இது பண்ணலாமா, ஏன்னா வந்து ஹீரோயினாக வந்து வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார், நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தென் அந்த மூவி பண்ணிகிட்ருக்கும்போதே ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு மூவிலாம் வர ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு ஒரு மூவி பெரிய பேனர் அந்த மாதிரி வந்து கமிட்மெண்ட் வர ஆரம்பிச்சிது. அந்த மூவி பண்ணிகிட்ருக்கும்போது சாமி சார்கிட்ட நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி ஒரு மூவி பண்ணும், எங்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க, ஸோ ஆடிஷன் கூப்பிட்றாங்க போகலாமா அப்படின்னு. இல்லை இந்த மூவி முடிச்சுட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உன்னோட லெவல் வேறையாக இருக்கும், கண்டிப்பாக நீ வந்து வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி அந்த மூவி பண்ணி ஃபினிஷ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்தாமலன் ஒரு மூவி வந்தது. ஸோ எல்லோரும் நினைக்கலாம் என்ன இந்த கேரக்டர் பண்ணிகிட்ருக்கும்போது இகோ சார் வந்து எப்படி உன்னை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ என்னோடய ஆக்டிங் பார்த்து அவர் வந்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ கங்காரு மூவி பார்த்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் ஆடிஷன் போனேன். மேபி ஹீரோயின் என்னோடய இந்த வந்தாமலை கேரக்டர் என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா வசந்தா, ஒரு மாவு மில்லில் வேலை செய்கிற பொண்ணு, ஸ்லம் ஏரியா ஸ்லாங் தான். அந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா சென்னை தமிழ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு புதுசாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஆடிஷன் போகும்போது இகோ சார்கிட்ட போய் நான் வந்து டைலாக் அவர் வந்து பேசினாங்க, நான் சிரிச்சிட்டு இருந்தேன், சார் கண்டிப்பாக அது மாதிரிலாம் பேசணுமா அப்படின்னு. ஏன் படம் ஃபுல்லாக இந்த ட்ராவல் டாமா அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடிஷன் ஃபினிஷ் ஆகிட்டு என்ன, அதுக்கப்புறம் இகோ சார் சொன்னாங்க இந்த கேரக்டருக்கு நீ தான் வந்து கரெக்டாக இருப்ப, ஸோ எனக்கு வேறு யாரும் வந்து மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தென் அந்த ஷூட் போயிட்டுருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 or 2 days வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஸ்லாங் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு. தென் அந்த படம் ஃபினிஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நானே டப்பிங் பேசிட்டேன் ஓன் வாய்ஸில். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ டப்பிங் நம்ம பேசணுமா, இதுக்கெல்லாம் வந்து காரணம் யாருனா இகோ சார் தான். நான் ஆக்சுவலாக வந்து கங்காரு மூவிலே நானே ஓன் வாய்ஸ் பேச வேண்டியது, என்னோட அந்த சுச்சுவேஷனில் என்னால் பேச முடியல, ஏன்னா வந்து அந்த எனக்கு கோல்ட் ஃபீவர். ஸோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் முடியல. ஸோ டைமிங் கேட்டிருந்தாங்க, ஒரு 10 days முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் போனேன், போயிட்டு வாய்ஸ் ட்ரெஸ்லாம் பண்ணாங்க, ஓகே ஆகிடுச்சு. ஸோ என்னால் பேச முடியல, ரொம்ப கஷ்டம்தான். அந்த கங்காரு மூவியில் நான் பேசலை, நான் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்தாமலையில் என்னோடய ஓன் வாய்ஸை நான் வந்து பேசினேன். ஸோ அதுக்கு நல்ல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கமிட் ஆயிருக்கு. ஸோ விஜய் வசந்த் கூட திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மூவி கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் கோ சார்கிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி, சார் வந்தாமலை ஓகே இந்த மாதிரி ஸ்லாங் இருக்கே சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லி. டப்பிங் முழுக்க முழுக்க எனக்கு வந்து பேசுகிறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இகோ சார் தான். நான் டப்பிங் தேட்டருக்குள்ளே போகும்போது அப்படியே நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், சார் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது சார், எப்படி சார் எனக்கு ஓகேவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உன்னால் முடியும், நீ வந்து தமிழ் பொண்ணுன்ற நீ உன்னால் எல்லாமே முடியணும், எல்லாமே சாதிக்கணும், கண்டிப்பாக வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து அவர் பேச சொன்னார். ஸோ அதே கான்ஃபிடெண்ட்டாக பேசி முடிச்சுட்டு படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்ல ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது வந்து ஒரு மூவி வந்து பண்ணிகிட்ருக்கேன், அந்த மூவி நேம் வந்து சாரல். அந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணுற ஒரு ஒரு ஸ்டோரியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். கங்காருவில் வந்து பாசமலர் அந்த மாதிரினா, இந்த வந்தாமலையில் வந்து ஃபுல்லாக சென்னை தமிழில் வந்து ஒரு கேர்ளாக வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சாரல் மூவிலையும் வந்து வேறு ஒரு பேட்டர்னாக நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம். ஸோ ஒரே பேட்டர்ன்லேயே வந்து நடிக்காமல் உங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஆடியன்ஸ் உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கேரக்டர்லாம் வந்து சூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தென் வந்து விஜய் வசந்த் கூட கமிட் ஆகிருக்கு மூவி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திருப்பதி லட்டு நேம் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டைட்டில் வந்து எனக்கு அமையுது, எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டைட்டிலாக வந்து எனக்கு அமையுது. ஸோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் திருப்பதி லட்டு அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு ஒரு கமாண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்னை பாண்டிச்சேரி பெண்ணாக வந்து திருப்பதி லட்டில் வந்து ஒரு சிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வர வர வந்து எனக்கு ரொம்ப
எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ தென் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ராஜெக்ட் நிறைய கமிட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தமிழ் பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல, இனிமேல் கண்டிப்பாக வந்து தமிழ் பொண்ணுங்கள்லாம் நிறைய திறமையே உள்ளவங்க இருக்காங்க. என்னை நான் தான் அவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்களில் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் நீங்களாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் தான் எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். தென் வர ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். சினிமாவில் வந்து நான் மிஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் மிஸ் பண்ணது வந்து நான் பெருசாக ஒன்று நான் எதுவுமே மிஸ் பண்ணலை. மேபி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ என்னுடைய படிப்பை மிஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதிலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு பெருசாக நான் ஒன்றும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு பெருசாக ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சினி ஃபீல்குள்ளே வந்தது. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா, சினி ஃபீல் வேண்டாமே, உனக்கு ஏன் நீ வந்து சினி ஃபீல் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே தெரியும், ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னு நடிக்க வராங்கனாலே தமிழ் பொண்ணு கூட ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேபி அதே மாதிரி தான் பாட்டி சித்தப்பா அப்படி சம்திங் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து ரொம்ப பெருசாக கேர் பண்ணிக்காமல் எனக்கு இது தான் வேணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இங்கே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் எதுவுமே மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு தாட்டே இல்லை, எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கண்டிப்பாக. தென் இந்த திருப்பதி லட்டு பார்த்திங்கன்னா கங்காரூ வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து இதில் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ப்ரொடியூஸ் பண்ண சார் தான் வந்து இதில் வந்து டைரக்டராக வந்து பண்ண போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் கங்காரூவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ப்ளே ஆனதுனால இந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் காமெடி வித் லவ் எல்லாமே வந்து ஒரு ஒரு காமெடி கலந்த ஒரு சப்ஜெக்டாக வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சீக்கிரமாகவே ஷூட்டிங் போக போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே பேனரில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுனால. தென் எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் காமாட்சி சாருக்கு வந்து நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். தென் வர வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து கம்பெனிஸ்லேருந்து கால் பண்ணாலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கங்காரூ வந்தா மலை, ஸோ இந்த மாதிரி பேட்டனில் நீ பண்ணிகிட்ருக்க, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஸோ நீ இன்னும் நிறைய வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆஃப் சாரீஸ் சுடி அந்த மாதிரி பேட்டனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தென் இப்போ ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, நீங்கள் கிளாமராக பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேரக்டருக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக வந்து ஓவரால்லாம் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து ஒரு ஆஃப் சாரீஸ் ஸ்டுடி அந்த மாதிரி பேட்டர்னில் பார்த்துட்டு திடீர்னு வந்து நான் கிளாமரில் இறங்கினா வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, ஏன்னா ஏன் நல்லா தானே இருந்தது, திடீர்னு ஏன் நீங்கள் கிளாமரில் வந்து போன என்ட்ரி ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐடியா வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி ஐடியா எதுவும் வந்து தோணலை, ஏன்னா வந்து இப்போது கமிட் ஆகிற படம் எல்லாமே எனக்கு வந்து நார்மல் ஒரு கேரக்டர். தென் கண்டிப்பாக ஒரு கேரக்டருக்கு இதுதான் தேவை அப்படின்னா, ஒரு கிளாமர், ஒரு மீடியம் ஒரு கிளாமர் வேணும்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஓவரால் வந்து ரொம்ப பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக கேரக்டருக்கு இது தேவை, டைரக்டர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். ஏன்னா வந்து வண்ணாமலையில் நீங்கள் வந்து சைபர் ஆகலாம் இந்த சாங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக படம் போய் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு சாங் வருது சைபர் ஆகலாம்னு சொல்லிட்டு, அந்த சாங் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான், கொஞ்சம் காஸ்ட்யூம் எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். தென் நான் வந்து சூஸ் பண்ணுற கேரக்டர் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும் கண்டிப்பாக, ஒரே பேட்டர்னில் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் இருக்கும். தென் நான் நிறைய பேருக்கு வந்து நான் தேங்க் பண்ணியே ஆகணும், ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு தமிழ் பொண்ணு என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து என்ட்ரி ஆகிருக்கேன்னா அதுக்கு வந்து மேனேஜர் சார் வந்து மேனேஜர் சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணோம். தென் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணோம். எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணோம். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக வந்து
எல்லா பேரண்ட்ஸுமே வந்து சொல்லுவாங்க, நீ வந்து படிப்பில் தான் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், மற்ற ஃபீல்டுக்குள்ளே எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ நான் வந்து இதை அப்ரோச் பண்ணும்போது எங்கள் டேடி மம்மி வந்து அக்செப்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட்னே சொல்லலாம். அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து அப்பா அம்மா கிட்டே வந்து போயிட்டு, அப்பா எனக்கு இந்த ஃபீல்டு தான் வேணும், நான் இதில் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ரோச் பண்ணும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரை அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் சொல்லலாம். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து நான் ஒன்றும் ஃபேஸ் பண்ணலை. ஐ திங்க் இன்னும் வரலை எனக்கு அந்த மாதிரி கஷ்டமான மூமெண்ட், இன்னும் வரலை. தென் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. தென் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணோம். தமிழ் பொண்ணு வந்து சினிமாவில் வர்றதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ நான் என்ட்ரி ஆகிருக்கேன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ண வந்து நான் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டாக நான் வந்து என்னால் பண்ண முடியும். என்னோடய அச்சீவ் என்னென்னா வந்து இந்த ஃபீல்டில் எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், கண்டிப்பாக தமிழர்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸை நான் வந்து வரணும் அப்படின்ட்டு ஒரு எய்மில் வந்து நான் வந்திருக்கேன். ரிலேஷன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை, எனக்கு வந்து மற்ற எதுவுமே வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ அதுவே ஒரு பெரிய கஷ்டம்தான். ஸோ எனக்கு அந்த மூமெண்ட் ஒரு பெரிய கஷ்டம்தான். ஏன்னா எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி போதும், நீங்கள் போதும், ஆடியன்ஸ் போதும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தென் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி சப்ஜெக்டாக, தென் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியாக சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஐ ரியலி தேங்க்ஸ் டு த டிரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், எனக்கு சப்போர்ட்டிவாக அந்த எல்லாருக்குமே இந்த தருணத்தில் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தென் என்னோடய ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ்க்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். என்னோடய படம் அகெயின் வர வர வந்து தேட்டரில் போய் எல்லாம் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். குஷ்புவோட ரிசம்பிள் கொஞ்சம் இருக்குது, அவங்கள மாதிரியே இருப்பாங்க இவங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவி, 150 நாள் ஓடின படம் அது. என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம். நல்ல ஒரு ப்ராஜெக்டில் ஆரம்பிச்சிருக்கல, எஸ் சன் டிவியில் மகாபாரதம் ப்ராஜெக்டில் தான் நான் முதல் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுவும் கர்ணனுடைய மதர்,